நான் ஜேகே சிவன் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் சேவா ட்ரஸ்ட்லேருந்து பேசுனேன். குழந்தைகளுக்கு இன்னைக்கு தவிட்டாத விட்டலான்னு என்னுடைய புத்தகத்திலிருந்து பாண்டுரங்கம் கதை அப்படின்னு சொல்லுவேன். இந்த கதை பெரியவாளுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த கதையை தெரியாத வாளுக்கு குழந்தைகளை காட்டில் இது அதிகமாக நன்றாக ரசிப்பாருங்களோ ஒரு நம்பிக்கை எனக்கு. ஏன்னா இந்த கதையை நான் படிக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் வந்தது, அதுக்காக சொல்கிறேன். பண்டரிபுரத்துக்கு பக்கத்தில் பிரதிஷ்டானபுரம்னு ஒரு ஊர். அந்த பிரதிஷ்டானபுரத்தில் ஜெகன் மித்ரான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு பாண்டுரங்க பக்தர், ரொம்ப சாது, நிறைய வேதங்கள்லாம் படித்தவர், சாஸ்திரஞானி, உறக்க பேச மாட்டார். அன்னன்னைக்கு காலம்பரை வந்து உஞ்ச விருத்தி எடுத்து அதில் என்ன வருதோ அதை சுவாமிக்கு நைவேத்தியமாக பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு கவலம் சாப்பிட்றவர். அவர் அவருடைய குடும்பம் பரம ஏழை குடும்பமாக வாழ்ந்து வந்தது. அன்றைக்கி பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணிவிட்டு ஆஷாட ஏகாதசி நல்ல கும்பல், எங்கெந்தெல்லாமோ ஜனங்க வந்திருக்கா பக்தர்கள் பாண்டுரங்கனை கண்குளிர தரிசனம் பண்ணிவிட்டு இவர் இருக்கும்போது, தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது யார் யாரோ இவர் மேலே இருக்குது, இவரை கண்டால் அவ்வளோ மதிப்பு மரியாதையை எல்லோரும் கொடுக்குறாளுன்னு நிறைய பேருக்கு இவர் மேலே பொறாமை. ஏன் இந்த பிராமணனுக்கு மட்டும் இவர் ஒண்டி இவர் வந்து ஒரு ஓட்டாண்டி இவருக்கு போய் இவ்வளோ மரியாதை கொடுக்குறாளேன்னா அவர் சிறந்த பக்தர்கள், அதனால் அவருக்கு மரியாதை கொடுக்குறாருங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. பொறாமைங்கிறது எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? அவர் தன்னுடைய குடிசை வீட்டில் இருக்கும்போது இவருக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு செய்யணும், தீங்கு செய்யணும்னு சில குரூப் இருக்கும் இல்லையா? அந்த குரூப் ஒரு நாளைக்கு அவர் வீட்டில் இருக்கும்போது அந்த குடிசையை அவரோட சின்ன ஆசிரமத்தை பற்ற வச்சுட்டார். திகு திகு திகுன்னு ராத்திரி ஏறியது. அந்த காலத்தில் ஃபயர் இன்ஜின் ஏது அதுவே அணைஞ்சு அதுவே வந்தாலுடைய வெளி உலகத்துலேருந்து ஹெல்ப் எதுவும் வரப்போகிறதில்ல. இவருக்கு தெரியவும் தெரியாது, நல்லா அசந்து தூங்கும்போது ராத்திரி தன்னோட வீடு ஆசிரமம் பற்றி எரிஞ்சிருக்கு. மறுநாள் காலம்பரை எல்லாம் சாம்பலாக போயிட்டு தந்த இடம். ஆனால் இவர் இருந்த இடத்துல மட்டும் ஒரு அடியும் படலை, மேலே ஒரு காயமோ தீக்காயமோ பொண்ணோ ஒன்றும் இல்லை. இவர் அவர் குடும்பம் மட்டும் அந்த ஒத்த ரூமில் எங்கே படுத்துட்டு இருந்தாலும் அந்த ஒத்த ரூமில் எழுந்து வெளியில் வந்து பார்க்குறா, சுற்றி இவர வீடு எரிஞ்சு சாம்பலாக இருக்குது, எல்லாம் போயிடுத்து. அன்னிலேயே அன்றைக்கி தங்கிறதுக்கு கூட இனிமேல் இடம் கிடையாது. நேராக பாண்டுரங்கா, இது என்ன, நான் பரம ஏழை, இந்த ஒரு குடிசையில் இருந்தேன், அந்த குடிசைக்கும் ஒரு ஆபத்து வந்துடுச்சு, இன்றைக்கி நான் எங்கே தங்குவேன், பரவாயில்ல உன் கோவில் வாசல்லையே நாங்கள் படுத்துக்கிறோம் அப்படின்னு இவர் வேண்டிட்டு இருக்கும்போது ஜனங்கள்லாம் சேர்ந்து இவருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு அந்த ஆச்சரியத்தை வேறு அவருக்கு தாங்க முடியல. வீடு முழுக்க பற்றி இருக்கு, இவருக்கு ஒன்றும் ஆகலைங்கிறதுனால இவர் இவருடைய பக்திக்கு மெச்சி இவருக்கு ஏதாவது நம்மளாம் செய்யணும்னு ஊரில் கூடி பேசினான். ஊரில் கூடி பேசி பஞ்சாயத்தில் என்ன தீர்ப்பாச்சுன்னு கேட்டால், ஒரே ஏக்கர் நிலம் இவருக்கு நம்ம கொடுப்போம், இதில் ஒரு ஆசிரமம் கட்டி கொடுப்போம் அப்படின்னு இவருக்கு மரங்கள் பழங்கள் செடிகள் உண்டானதெல்லாம் ஏற்பாடு பண்ணி ஒரு ஆசிரமத்தை வச்சு கொடுத்தா. எனக்கு இதெல்லாம் வேண்டாமே அப்படின்னார். இல்லை, நீ உங்களால் எங்களுக்கெல்லாம் லாபம், நாங்கள்லாம் வருவோம் இல்லையா அந்த ஆசிரமத்துக்கு, எங்களுக்கு உங்கள் தரிசனம் கிடைக்கும் இல்லையா, பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணலாம் இல்லையா, அதனால் நீங்கள் இதை ஒத்துக்கணும்னு சரின்னு ஒத்துண்டார். அந்த வீட்டில் இருந்தார். நிறைய பேர் அவருடைய விளைநிலங்களில் இருக்கிற தானியங்கள், நெய், எண்ணெய், பழம், என்னென்னலாம் இருக்கோ காய்கறிகள் சகலமும் கொண்டு கொடுத்தா அது அத்தனையும் நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் இவர் கொடுப்பார். சில விஷமிகள் என்ன பண்ணால், அந்த ஊரில் ஒரு முஸ்லீம், அப்போ தான் அந்த காலத்தில் முஸ்லீம் ராஜாக்கள் இருந்த காலம் இல்லையா, 200, 300, 400 வருஷங்களுக்கு முன்னால், அங்கே இருக்கிற ஒரு ஹவில்தார்னு ஒருத்தன், அந்த ஏரியாவுக்கு உண்டான ராசுதார் ஜமீன்தார் மாதிரி அவன், அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி ஜெகன் மித்ரான்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து இஸ்லாமிய மதத்தை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறார் எல்லா இடத்துலையும், கடுப்பாகவும் வந்துடுது, என்ன எங்கள் மதத்தை பற்றி அந்த ஆள் பிரச்சாரம் பண்ணுறான்னா, ஆமாம் இஸ்லாமிய மதத்தை மாதிரி ஒரு மோசமான மதமே கிடையாதுங்கிற மாதிரி அவர் எல்லா இடத்துலையும் சொல்லின்னு தெரிகிறாரு அப்படின்னு அவர் மேலே இல்லாதும் பொல்லாதும் வச்சு ரொம்ப, அதுவும் இல்லாமல் அவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான நிலத்தில் தான் வீடு கட்டின்னு இருக்காரு, அதுக்கு வந்து வரிகிரி எதுவும் கட்டுறதில்லை அப்படின்னு, அப்படியா நான் போய் பார்க்குறேன் இன்றைக்கே கவனிக்கிறேன் அப்படின்னு ஒரு குதிரை மேலே ஏறி அவன் 10 ஆட்களோட நேராக வந்துட்டான். அந்த ஹவில்தார் முஸ்லீம் வந்தோடனே இவர் தன்னோட வீட்டுக்கு யாரோ ஒரு ஹவில்தார் வந்திருக்கானேன்னு வாங்கோன்னு கூப்பிட்டு அவனை உபச்சரித்து அவனுக்கெல்லாம் இது கொடுக்குறார். நீங்கள் தான் ஜெகன் மித்ராவா? ஆமாம். நான் உங்களுக்கு என்ன செய்யலாம், நீங்கள் ஒன்றும் செய்கிறதில்ல, இந்த இடத்த முதல்ல காலி பண்ணுங்க, இது வந்து அரசாங்க நிலம், நவாபோட நிலம் இது, இதில் நீங்கள் எப்படி ஆசிரமம் கட்டின்னு இருக்கீங்க, இது நான் கட்டலை, ஜனங்களாக பார்த்து எனக்கு கொடுத்தா, ஜனங்களாக பார்த்து கொடுத்தா அது உங்களுக்கு சொந்தமாயிடுமா, நீங்கள் இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும். நீங்கள் எப்படி சொல்கிறாள, நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, உங்கள் பேர் ஜெகன் மித்ரான்னு சொல்கிறாளே, அதுக்கு என்ன அப்போது, ஜெகன் மித்ரானா உலகத்தில் எல்லாருக்கும் நண்பன் அர்த்தானே அர்த்தமாகுது, நீங்கள் எல்லாருக்கும் நண்பரா? யார் ஒன்றும் பதிலே சொல்லலை, என் பேரை நீங்கள் சொல்கிறீங்க, அதனால் நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, பாண்டுரங்க பக்தன்னா அவ்வளோதான் எனக்கு தெரியும், எல்லாரையும் நான் சகோதர சகோதரிகளாக தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு. நீ அப்போ ஜெகன் மித்ரானா, எனக்கும் தானே நீ ஃப்ரெண்டாக இருக்கணும், எனக்கும் தானே மித்ரனாக இருக்கணும் அப்படின்னா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணேன் நீன்னு தாராளமாக செய்கிறேன், உங்களுக்கு என்ன வேணும்னு. இல்லை நீங்கள் உண்மையாகவே எல்லாருக்கும் நண்பனான்றதை நான் செக் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஒரு
டெஸ்ட் கொடுக்குறேன், எனக்கு என் பொண்ணு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. எங்கள் குல வழக்கம் பிரகாரம் ஒரு புலியை சாயந்தரம் அழிச்சுட்டு வந்து அதுக்கு பூஜை பண்ணி அதை வணங்கினதுக்கு அப்புறம் தான் நாங்கள் சாப்பிடுவோம். அதனால் இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே நீங்கள் எனக்கு ஒரு புலியை அழிச்சுன்னு வரணும் என் வீட்டுக்கு. ஒன்றுமே பதில் சொல்லல. உங்களுக்கு தான் டைம், நீங்கள் கொண்டு வரலைன்னா நாளை காலமுறைக்குள்ளே உங்களை கைது பண்ணிவிடுவேன். இந்த இடத்தெல்லாம் உங்களை விட்டு விரட்டி எடுத்துடுவேன். பாண்டுரங்கா, இது என்ன கதி, இப்படி ஒரு புது ஆபத்தில் கொண்டு என்னை விட்டுட்டு, எல்லாம் உன்னுடைய திருவிளையாடல் தான். சரி, நான் போகிறேன். வீட்டில் வந்து நேராக காட்டுக்கு போகிறேன். காட்டுக்கு போய் உட்காந்துண்டு பாண்டுரங்கா பாண்டுரங்கா பாண்டுரங்கான்னு பண்ணுறாரு. ஒரு பெரிய கண்ணை திறந்து பார்க்குறாரு. எதிர்க்க ஒரு பெரிய புலி உட்காந்துருக்கு. நான் தான் அவனுக்கு ஒரு, நீ கேட்டியப்பா புலி, அதனால் ஒரு புலி அனுப்பியிருக்கேன் அப்படின்னு பாண்டுரங்கனோட குரல் காதில் விழு. ஜெகன்மித்ரா, நீ புதி கேட்டே இல்லையா, இந்த மாதிரி ஒரு புலி உனக்கு அனுப்பியிருக்கேன் அழிச்சின்னு போ அப்படின்னு. அந்த புலியை பண்ணோன்னே இவருக்கு பரம சந்தோஷம். அது பேசாமல் வரையே பார்த்துன்னு சந்தோஷமாக அவர் ரொம்ப நெருங்கி பழகின ஒரு மனுஷன் மாதிரி பழகிறது. இவருக்கு துளி கூட பயமே இல்லை. அது அவர் கண்ணுக்குட்டி மாதிரி தான் தோன்றது அவர் கண்ணுக்கு. உடனே தன்னோட மேல் வஸ்திரத்தால் அது கழுத்தில் கட்டி கையில் அழிச்சுட்டு நாய்க்குட்டி அழிச்சுன்னு வரா மாதிரி நேராக அழிச்சுட்டு வரார். இதுக்குள்ளே நியூஸ் பரவிட்டு எல்லா இடத்துலையும், ஜெகன் மித்ரா ஒரு பெரிய புலி வேங்க புலியோடு வரார் கிராமத்துக்குள்ளே அப்படின்னு. அவன் எல்லாம் டபா 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 டபான்னு கதவை சாத்தி ஆடு மாடு கோழி குதிரை எல்லாத்தையும் எடுத்து கண்ணு பண்ணாமல் புலி கண்ணில் படக்கூடாது. அது உரிமீண்டே தெருவெல்லாம் வருது. காலி தெருவு எல்லா வீட்டு கதவும் மூடியிருக்கா. ஜம்முன்னு ராஜபாட்டையாட்டமாக எல்லா தெருவிலையும் வருது. அவன் கதவை சாத்திட்டு ஜன்னல் வழியாக மொட்டை மாடி வழியாக எல்லோரும் வீட்டு கூரையிலேருந்தெல்லாம் பார்க்குறான். பெரிய புலி. அதை பாட்டுக்கு ஒரு ஆக்சிடென்ட் வரார் ஆட்டுக்குட்டி மாதிரி. நேராக ஹவில்தார் வீட்டுக்கு வர்றார். எங்கே போகிறாருன்னு, நேராக ஹவில்தார் வீட்டுக்கு தான் போகிறாருன்னு ஹவில்தார் வீட்டுக்கு நியூஸ் போயிடுது. அலறான், ஐயோயோ இங்கே வர வேண்டாம், இங்கே வர வேண்டாம், வர வேண்டாம். இல்லை நீங்கள் கேட்டில சாயந்தரம் ஆ போகிறது, 4 மணி 5 மணிக்குள்ளே ஈவினிங்குள்ளே புலி வந்தால் தானே நீங்கள் அதுக்கு உபச்சாரமெல்லாம் பண்ணிவிட்டு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு உங்களுடைய பண்டிகையை நீங்கள் செய்ய முடியும். அதுக்காக தான் நான் அழிச்சு வந்திருக்கேன். உங்கள் குழந்தை க்ஷேமமாக சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை அப்படின்னு ஜெகன் மித்ரா. இல்லை இல்லை, தயவுசெய்து நான் உங்கள் கிட்டே விளையாடிட்டேன் திரட்டு தினமாக. அதுக்குள்ளே அந்த புலி என்ன பண்ணுறது, ரெண்டு கையாலையும் வச்சு அவனோட கதவை டமால் டமால் இடிக்குது. அது பழைய காலத்து வீடு. எந்த நிமிஷமும் அந்த கதவு உடஞ்சதுன்னா நேராக புலி உள்ளே வந்துடும். அவன் ஒய்ஃபு அவனோட மனைவி குழந்தை குட்டிலாம் அலறது. இவ்வளோ பெரிய புலி நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன். அதனால் நீ தானே ஏற்பாடு பண்ண, நீ முதல்ல வெளியில் போ. நீ வெளியில் போய் என்ன சமாதானம் பண்ணுவியோ தெரியாது. அந்த புலியை திருப்பி அனுப்புன்னு அவர் ஒய்ஃபு அவனை கழுத்தை பிடிச்சி வெளியில் அனுப்பிச்சிட்டான். அவள் தரேன் கதவை சாத்தின்ட்டான். இவன் வெளியில் வந்து, ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் தயவுசெய்து அந்த புலியை நீங்கள் தூரம் ஆக்ஷன் போயிடுங்க அப்படின்னு. இல்லைப்பா, நான் ஒன்றுமே பண்ணலையே, நீ கேட்டியான்னு கொண்டு வந்தேன். இல்லைன்னா நான் என்ன பண்ண, முதல்ல இதை கொண்டு காட்டில் விட்டுடுங்க, அந்த இடத்துலேயே கொண்டு விட்டுடுங்க, இங்கே ஆக்ஷன் வராதிங்க. நான் தெரியாதனமாக உங்களுடைய மகிமை தெரியாமல் விளையாடிட்டேன். நான் இங்கேயே நமஸ்காரம் பண்ணுறேன் உங்களுக்குன்னு ஒரு 20 அடி தள்ளி வாசல்லேருந்து அப்படின்னு உருண்டு பிறண்டு அவர் நமஸ்காரம் பண்ணுறான். நான் இதை போய் கொண்டு விட்டுட்டு வரேன்ப்பா, நீ சொன்னால் சரி, நீ கொண்டு வர சொன்னேன்னு ஆக்ஷன் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த புலி ஆக்ஷன்ட்டு காட்டுக்கு போகிறேன். காட்டுக்கு போயிட்டு கொண்டு விட்டுட்டு திருப்பி வராருன்னு ஒரு கதை. அப்போது இதுலேருந்து அவன் திரும்பிட்டான். இவர் வந்து சாதாரண மனுஷன் இல்லை, இவருக்கு ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இருக்குது. முதல்ல அவர் வீட்டை பற்ற வச்சா வீடெல்லாம் பற்றின்றது அவருக்கு ஒன்றும் ஆகலை. இப்போ நம்ம வந்து ஒரு சும்மா விளையாட்டுத்தனமாக ஒரு புலியை அழிச்சுட்டு வான்னு சொன்னால் இந்த ஆளால் முடியாது, அவனால் பயப்படுவான், நம்மக்கிட்ட வந்து காலில் விழுவான், அப்படி கெஞ்சுவான்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் அவன் நிஜமாகவே ஒரு பெரிய புலியை அழிச்சுட்டு வந்து நிற்கிறார். அதனால் இவர் வந்து தெய்வீக சக்தி வாய்ந்தவர். அவ்வளோ பெரிய புலி அவ்வளோ பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. கண்ணெல்லாம் நெருப்பு மாதிரி இருக்குது. கை நகங்கள்லாம் அவ்வளோ பெரிய கூறாக இருக்குது. இந்த புலியை நம்ம கொஞ்சம் விட்டுருந்தா அதை நம்மளே எல்லோரையும் சாப்பிட்ருக்கோம். இப்போ அது தெரியாதனமாக நம்ம சொல்லிட்டேன், இனிமேல் நான் அவர் பக்கம் வர மாட்டேன்னு சொல்லிவிட்டு அவனே அவருக்கு வேணுங்கிற வசதிகள் எல்லாம் பண்ணி கொடுத்து அந்த நவாபுடைய மானியமாகவே அவருக்கு அந்த நிலத்தெல்லாம் அவனுக்கு தஸ்தாவேஜுகள்லாம் தயார் பண்ணி அவருக்கு அதை சொந்தமாக அந்த நிலத்தை எழுதி கொடுத்து அவருடைய பக்தனாக மாறிட்டாங்கிறது தான் இந்த கதை.